السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும். அல்லாஹுவின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த மரணத்திற்கு முன்பதாக நம்மால் செய்யப்பட வேண்டிய, நிறைவேற்றப்பட வேண்டிய பலவிதமான காரியங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு முக்கியமான ஒரு அம்சம்தான், எந்த நேரத்தில் மரணம் வரும் என்பது தெரியாது. எனவே இந்த வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலேயே நாங்கள் விளங்கிக் கொண்டு இந்த சத்திய மார்க்கத்தை பிறருக்கு சரியான முறையில் எத்தி வைப்பதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம். அதாவது நாங்கள் இந்த தாவா பணியை சரியான முறையில் மேற்கொள்ள வேண்டும். அல்லாஹ் குர்ஆன் அதை கட்டளையாக்குறான். வல் தக்கும் மின்கும் உம்மத்தும் எது ஊன இலல் ஹைர், நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் உங்களிலே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். வயமருன பில் மஅரூஃப் வயன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுவார்கள், தீமையை தடுப்பார்கள். இப்போ உலாய்கவுமுல் முஃப்ளிஹூன், அவர்கள் தான் வெற்றி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப நன்மையை நோக்கி அழைக்கக்கூடிய, இஸ்லாத்தை நோக்கி அழைக்கக்கூடிய, இஸ்லாத்தின் நன்மையான காரியங்களை நோக்கி அழைக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கவே வேண்டும். நபிமார்கள் மேற்கொண்ட அந்த பணி, இறுதி தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு நபிமார்களுடைய வருகை முற்று பெற்ற காரணத்தினால் அது சமுதாயத்தின் மீது சுமத்தப்பட்டு விட்டது. பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரு செய்தியாக இருந்தாலும் பிறருக்கு எத்தி வையுங்கள். ருப்ப முபல்லகின் அவ்வாமின் சாமியின், சில வேளை என்னிடமிருந்து கேட்கும் உங்களை விட உங்களால் எத்தி வைக்கப்படுபவர் அதிகமாக விளங்கக்கூடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். இந்த சபையில் ஆஜராகியவர்கள் ஆஜராகாதவர்களுக்கு இந்த செய்தியை எத்தி வையுங்கள் நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அல்லாஹு ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொல்லும் போது ஹாதா பலாகுன் லின்நாஸ், இந்த குர்ஆன் இருக்கின்றதே மொத்த மனித சமூகத்திற்கும் சென்றடைய வேண்டிய ஒரு செய்தி என்று அல்லாஹ் சொல்கிறார். பரம்பரை முஸ்லிம்கள், நாங்கள் முஸ்லீமா இருந்துட்டோம், உம்மா பாப்புக்கு பிறந்துட்டோம், அதனால இந்த செய்தியை விளங்கி கொண்டோம். தௌஹீத் என்னன்னு தெரியும், சிர்க் என்னன்னு தெரியும், குர்ஆன் ஹதீஸ் என்னன்னு தெரியும், பிதுஅத் என்னன்னு தெரியும். நம்முடைய பாதையை நாம் அங்கே அமைத்து கொண்டு செல்கிறோம். பரம்பரையாக முஸ்லீம் அல்லாதவர்களாக பிறந்தவர்களுடைய நிலை என்ன? அவர்கள் இந்த மார்க்கத்தை தேடக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கின்றோமா? யூசுப் எஸ்டஸ் என்பவர் சொல்கிறார், இஸ்லாம் என்பது ஒரு அழகான பூந்தோட்டம், அதிலே முஸ்லீம்கள் என்ற வேலி அப்படியே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே பூந்தோட்டத்துக்குள்ள நுழைய முடியாமல் இருக்குது. அதான் நம்முடைய நிலை. நம்மளுடைய அகிலாக்கு கீழே இருக்குது. நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் மிக மோசமாக இருக்கின்றது. எனவே நம்மை நம்பக்கூடிய நிலையில் முஸ்லீம் அல்லாதவர்கள் இல்லை, சந்தேக பார்வை அவர்களிடம் இருக்கின்றது நம் மீது. அதற்கு நாமே தான் காரணமாக இருக்கின்றோம். அப்ப எப்படி இஸ்லாத்தை அவங்க விளங்கி படிக்க போறாங்க? அப்ப நாங்க எத்தி வைக்கணுமா இல்லையா? குறைஞ்சபட்சம் எத்தி வைக்கணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார், ومن احسن قولا ممن دعا الى الله وعمل صالحا فقال انني من المسلمين. யார் ஒருவன் அல்லாஹ்வின் பாதையை நோக்கி அழைத்து நல்ல அமல்களை செய்து நானும் முஸ்லிம் என்று சொல்கிறானே, அவனை விட மிகப்பெரிய அழகான கொள்கைக்குரியவன் யார் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்ப அழகான கொள்கைக்குரியவர்களாக நாங்கள் இருக்கணும் என்றா அல்லாஹ்வின் பாதையை நோக்கி மக்களை அழைக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஃபவல்லாஹி லா யஹ்தி அல்லாஹு பிக்க ரஜுலன் வாஹிதன், உங்கள் மூலமாக ஒத்த மனிதரை அல்லாஹ் தஆலா இந்த நேர்வழிக்கு அழைப்பது ஹைரல்ல கமியா யகூன லக ஹுமரல் கனமி, சிவப்பு ஒட்டகம் உங்களுக்கு இருப்பதை விட சிறந்தது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சிவப்பு ஒட்டகத்தை விட பெருமதியான செல்வம் இந்த இஸ்லாத்தை நோக்கி நீங்கள் மக்களை அழைப்பது. நபி ஸல்லல்லாஹு சொல்றாங்க, மன் தஆ இலல் ஹுதா கான லஹு மினல் அஜ்ரி மிஸ்லு உஜூரி மன் தபியஹு லா யுன்கசு தாலிக மின் உஜூரிஹிம் ஷைஆ. உங்கள் மூலம் யார் ஒருவர் இஸ்லாத்தை நோக்கி அழைக்கப்படுகிறாரோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மை எப்படி தெரியுமா? இஸ்லாத்தை நோக்கி அழைக்கப்பட்டவர் செய்கின்ற நன்மைகளில் எல்லாம் உங்களுக்கு பங்கு கிடைக்கும், அவருக்கும் நன்மையிலே எதுவுமே குறையாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. செய்றோமா? எத்தி வைக்கிறோமா? இன்ஃபர்மேஷன் மறைக்கிறோம்.
எங்களுக்கு வந்த இன்ஃபர்மேஷன், அல்லாஹ் மறுமையை பற்றி சொன்ன தகவல், நரகத்தை பற்றி சொன்ன எச்சரிக்கைகளை நாங்கள் மறந்து மறைத்து நாங்கள் சுயநலவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்பாவி முஸ்லிம் அல்லாத மக்கள் அவர்கள் எப்படி இந்த நேர்வழியை அடைவார்கள்? நாங்கள் சொல்லடி எவன் சொல்லுவான்? ஒரு கற்பிணி தாய் ஒரு பயணத்திலே பாதையிலே வருகிறாள், அவளுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு ஆபத்து காத்துக் கொண்டிருக்கின்றது. அவள் யார், எந்த மதத்தை சேர்ந்தவள் என்று கூட நாங்கள் பார்க்க மாட்டோம். தாயே, முன்னாடி செல்லும் போது கவனமாக செல்லுங்கள், ஒரு பாதாளம் இருக்கின்றது, நீங்கள் விழுந்து மரணித்து விடக்கூடாது, உங்களுக்கு ஆபத்து வந்து விடக்கூடாது என்று எச்சரிக்கை விடுப்போமா இல்லையா? விடுப்போம். உலகத்துல சாதாரண ஒரு பாதையில விழுந்தா மௌத்தா போன அவ்வளவுதானே, அதோட முடிஞ்சிருமே. ஆனா மறுமையில மௌத்து இருக்குதா? இல்ல, மௌத்தே இல்லாம மீண்டும் 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 வேதனை செய்யப்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நிலையில் ஒருவர் இருப்பாரே. அப்படிப்பட்ட முஸ்லிம் அல்லாத மக்கள் அப்பாவித்தனமாக எது சத்தியம் என்றே தெரியாமல் ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே. அல்லாஹ் சொல்றான், அவங்க ஆடுகளை போன்று, ஆடு மாடுகளை போன்று, கால்நடைகளை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கு கருணை இல்லையா? இந்த செய்தியை விளங்கிய உங்களுக்கு கருணை இல்லையா? எங்களுக்கு அந்த உள்ளம் வரக்கூடாதா? ஏ, நரகத்தில் நிரந்தரமா வெந்து நொந்து நூடில்ஸ் ஆக போறான், அவனுக்கு நிரந்தரமாக அழிவு வரப்போகுது, எல்லா பாகங்களிலிருந்தும் அழிவு வரப்போகுது, எத்தி வைக்கணும் என்ற எண்ணம் இருக்குதா? சொல்ல பயம். ஏன் தெரியுமா? சொன்னா நம்மட குறைய சொல்லிடுவான், நம்மளுக்கு எதிர்கேள்வி கேட்டுருவான், அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியாது. எனவே சொல்லாம எங்கட பாட்டுக்கு நாங்க இருந்து கொண்டு நம்ம ஆக்களை வாங்க, தொழுகைக்கு வாங்க, நோம்பு பிடிக்க வாங்க, அதை பண்ணாதீங்க, இதை பண்ணாதீங்க. யாரு? எவன் பரம்பரையாக முஸ்லீமா பிறந்து இஸ்லாத்திலே பிறந்து வளர்ந்து வாழ்றானோ, எவன் குருவானை தெரிஞ்சு வச்சிருக்கிறானோ, அவனை கூப்பிட்டு கூப்பிட்டு அறிவுரை சொல்லி சொல்லி. என்ன அறிவுரைன்னு கேட்கிறேன், இது அறிவுரையாப்ப? முஸ்லீம்களுக்கு அறிவுரை சொல்லணும், இல்லைன்னா இவன் மற்ற மதத்துக்கு போயிட்டுருவான், இருக்கிற இஸ்லாத்தை விட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிடுவான். அதனால சொல்லணும். அவனுக்கு சொல்ல நினைக்கவே இல்லையே. எவ்வளவு பெரிய ஒரு அநியாயம் தெரியுமா இது? அந்த மக்கள் மறுமையிலே இறைவனுக்கு முன்னால் நிறுத்தப்படுகின்ற நேரத்தில் இறைவனிடம் கையேந்தி, இறைவா இதோ இருக்கிறார்கள் என் அண்டை வீட்டார்கள், இதோ இருக்கிறார்கள் என்னுடன் பேசி பழகிய நண்பர்கள், இதோ இருக்கிறார்கள் என்னுடன் கொடுக்கல் வாங்கல் செய்த சகோதரர்கள், ஒரு நாள் கூட இந்த சத்திய செய்தியை எனக்கு எத்தி வைக்கவில்லை, இவர்கள் சுயநலவாதிகளாக உலகத்திலே வாழ்ந்து விட்டார்கள், நான் இதை தெரியாமல் நரகத்துக்கு போக இருக்கின்றேன் என்று கை சேதப்பட்டு இறைவனிடம் அவன் வந்து புகார் வைப்பான். ஆனா செய்ய வழியில லவ் குன்னா நஸ்மவ் அவ் நாக்கில் மா குன்னா ஃபி அஸ்ஹாபி ஸஹீர், நாங்கள் விளங்கி இருந்தால், செவிமடுத்திருந்தால் நாங்கள் நரகவாதிகளாக இருக்க மாட்டோமே என்று கை சேதப்படுவார்கள். நீங்கள் விளங்க வைத்தீர்களா? செவிமடுக்க வைத்தீர்களா? ஒன்றுமே இல்லை. சுயநலவாதத்தில் ஒன்னாம் நம்பர் சுயநலவாதமாக இந்த அழைப்பு பணி விஷயத்திலே முஸ்லிம் சமூகம் இருக்கின்றது. இனிமேலும் நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. அழகிய பண்பாடுகளுடன், அழகிய அறிவுரைகளுடன், அழகிய ஹிக்மத்துகளுடன் நம்முடைய இந்த தாவா களத்தை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். சத்தியத்திலே மரணித்தவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், சத்தியத்தை உயிரோட்டமான முறையில் எடுத்து சொல்லக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.